அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏகாதசி அப்படிங்கிறது விஷ்ணு பக்தர்கள் ஒவ்வொருவருக்குமே ஏகாந்த தினமாவே பார்க்கப்படுதுங்க. நாளைய நாள் அதாவது ஆவணி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளா இந்த சர்வ ஏகாதசி தினம் பார்க்கப்படுது. ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி நாட்கள்ல இருந்து 11ஆவது நாள் ஏகாதசி வருங்க. விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளா பார்க்கப்படுற இந்த சர்வ ஏகாதசி நாள் அன்னைக்கு நம்ம பெருமாளுக்காக விரதம் இருந்து பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா பிறப்பே இல்லாத முக்தி நிலைய அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க விசேஷமான நாளா பார்க்கப்படுற நாளைய தினம் அதாவது சர்வ ஏகாதசி தினத்தன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி விஷ்ணு பெருமாளை நினைச்சு பூஜை செஞ்சு வழிபடணும் அப்படிங்கிறத பற்றியும் அதனால நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விரதங்கள்லையே முக்கியமான விரதமாக இந்த சர்வ ஏகாதசி விரதம் பார்க்கப்படுதுங்க. இந்த விரதத்தை கடைபிடிப்பவங்க பிறப்பே இல்லாத பேரின்ப நிலைக்கு போவாங்க அப்படின்னே சொல்லலாம். விஷ்ணு பகவானை நினைச்சு இந்த விரதத்தை இருக்க விரும்புகிறவங்க ஏகாதசிக்கு முந்தைய நாளாக இருக்க தசமி அன்னைக்கே இந்த ஏகாதசி விரதத்தை துவங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாதவங்க இந்த ஏகாதசி தினத்தன்னைக்கே விரதத்தை தொடங்கலாமா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி நாளில் இருந்து 11ஆவது நாளை ஏகாதசி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் சுக்லபட்ச ஏகாதசி அப்படின்னும் கிருஷ்ணபட்ச ஏகாதசி அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. இந்த நாட்களில் முழு உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு பூஜையை முடித்த பின்னாடி தான் காலையில் உணவு உட்கொள்ளணுமாமா. காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை அப்படின்னு ஆன்றோருடைய வாக்காவும் இருக்குங்க. விரதங்களில் சிறந்த விரதமாக இந்த ஏகாதசி விரதம் பார்க்கப்படுது. நாளைய நாள் அதாவது சர்வ ஏகாதசி தினத்தன்னைக்கு பெருமாளை நினைச்சு இந்த விரதம் இருந்து வணங்கணும் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்துக்கு நிகராகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசி விரதத்துக்கு புராண கதைகளும் இருக்குங்க. திருப்பார்கடலை கடைஞ்சி அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டிருக்காங்க. அப்போ ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டதாமா. அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்னைக்கு தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்பவே உத்தமமான ஒரு செயலாகவும் பார்க்கப்படுதுங்க. அன்றைய நாள் முழுவதுமே உணவு எதுவும் உண்ணாமல் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணுமாமா. இரவுல உறங்காமல் விழித்திருந்து பகவான் மகாவிஷ்ணுவோடைய திருநாமங்களை ஜபித்தபடி பகவானை வழிபடணுமாமா. இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த பிறவியில் நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் எல்லாத்தையுமே இறைவன் அருள் புரிவாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மறுமையுள்ள வைகுண்ட வாசத்தையுமே இறைவன் அருள் புரிகிறாராம். இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால மனிதனுடைய மனத்தின் மும்மலங்களாக சொல்லப்படுற கோபம், குரோதம், மாச்சரியங்கள் எல்லாம் விலகி எண்ணங்கள் எல்லாம் தூய்மை அடையுமாமா. இந்த பிறவியில் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளுமே உபவாசம் இருக்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்றாவே பார்க்கப்படுதுங்க. இந்த சர்வ ஏகாதசி தினத்தன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம உபவாசம் இருக்கிறது இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நம்ம செலுத்துகிற நன்றி காணிக்க அப்படின்னு தர்மசாஸ்திரத்துலையுமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நாளில் விருந்து கேளிக்கை போன்றவற்றில் எதுலையுமே கலந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசிகள் வருதுங்க. அதாவது ஓராண்டில் மொத்தமாக 25 ஏகாதசிகள் வருதாமா. இந்த ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து உடனே தினந்தோறும் செய்கிற பூஜைகள் மற்றும் அனுஷ்டானங்களை நிறைவேற்றிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபடணுமாமா. அன்றைய முழு நாளுமே உண்ணாநோம்பு இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வப்போது தாகசாந்திக்காக மட்டும் தண்ணீர் குடிக்கலாமா. உடல்நலம் குறைவாக இருக்கிறவங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பழங்களை மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரதத்தை அனுஷ்டிக்கிறப்ப குளிர்ந்த நீர் குடிக்க தடை இல்லையாமா. மழை மாதங்கள், குளிர்மிக்க மாதங்களில் 7 முறை துளசி இலை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி உதவியாகவே இருக்குமாமா.
விரதம் இருந்தோம் அப்படின்னா ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்குமாமா. இந்த சர்வ ஏகாதசி தினத்தன்னைக்கு குளிர்ந்த நீரை நம்ம குடிக்கும் போது இந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குறதாவும் சொல்லியிருக்காங்க. பகல்லையும் சரி இரவுலையும் சரி தூங்காம கண் விழிச்சு இறை சிந்தனையுடன் இருக்கணுமாமா. எப்பயுமே எம்பெருமான குறித்த கதைகள் பாடல்கள் இது எல்லாத்தையுமே படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலையில பூஜைகளை முடித்துவிட்டு விருந்தினருக்கு அன்னம் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்து அகத்திக்கீரை நெல்லிக்கனி சுண்டைக்காய் ஆகியவற்றோட உணவருந்த வேண்டுமாமா. அன்றைய ஒருவேளை மட்டும்தான் உணவருந்தனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்துல பழங்கள் சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகாதசி தினத்தோடைய சிறப்ப வரலாற்று புராண கதைகள்ல நிறையவே சொல்லியிருக்காங்க. கிருதயுகத்துல முரண் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்திருக்கான். தேவர்களுக்கு உட்பட எல்லாத்தையுமே அவன் துன்புறுத்தி வந்தானா. தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி மகாவிஷ்ணு முரணை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டிருக்காரு. முரனுடைய படைக்கலன்களை எல்லாம் அளித்த விஷ்ணு பகவான் அவனுடைய திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டாரு. அதன்படி போர்க்களத்துல இருந்து விலகி பத்ரிகாஸ்மரத்துல இருந்த ஒரு குகையில போகி உறங்குவது போல படுத்து கொண்டாரு. பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த உரன் அப்படிங்கிற அரசன் பகவான் உறங்குவதா நினைத்து கொண்டு அவரை கொல்ல வாளை ஓங்கி இருக்கான். அப்போது மகாவிஷ்ணுவுடைய திருமேனியில இருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாங்களாம். ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரணை போருக்கு அழைச்சிருக்காங்க. பெண்ணென்று அலட்சியமா நினைத்த அசுரன் முரன் பெண்ணே உன்னை கொல்ல ஒரு அம்பே போதும் அப்படின்னு சொல்லி அம்பை எடுத்து முனைந்தப்ப அந்த பெண் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஒளி எழுப்பினாங்களாம். அந்த ஒளியில முரண்பிடி சாம்பலாகி போனானா. அதே நேரத்துல ஏதும் அறியாதது போல கண் விழித்த விஷ்ணு பகவான் தன்னுடைய திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏகாதசி அப்படிங்கிற பெயரையும் சூட்டி ஏகாதசியே நீ தோன்றிய இந்த நாள்ல விரதம் இருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவுல வைகுண்ட பதவியையும் அருள்வேன் அப்படின்னு மகாவிஷ்ணு அருளியிருக்காரு. இப்படி சிறப்பு வாய்ந்த ஏகாதசி தினத்தன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுல விஷ்ணு பகவான நினைச்சு விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுல சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னொரு காலத்துல பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன்னுடைய காதுகள்ல இருந்து மது கைடவர்கள் அப்படிங்கிற இரண்டு அசுரர்களை வெளிப்பட செய்திருக்காரு. அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயற்சி செஞ்சப்ப அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவங்க கேட்கும் வரத்தை தருவதாகவும் சொல்லியிருக்காரு. அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுக்கு வேண்டுமானா தாங்க வரம் தர்றதா சொல்லியிருக்காங்க. மகாவிஷ்ணுவும் தன்னால அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற வரத்தையும் கேட்டிருக்காரு. அசுரர்கள் ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைச்ச அசுரர்கள் தங்களை சமாளித்து கொண்டு பகவானே ஒரு விண்ணப்பம், தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதன் பின்னாடிதான் நாங்க சித்தி அடைய வேண்டும் அப்படின்னு அசுரர்கள் மகாவிஷ்ணு கிட்ட வேண்டியிருக்காங்க. பகவானும் அப்படியே வரம் கொடுத்திருக்காரு. யுத்தத்துடைய முடிவுல பகவான் அவர்களை வீழ்த்தியிருக்காரு. பகவானுடைய மகிமைகள் உணர்ந்த அசுரர்கள் பகவானுடைய பரம பதத்துல தாங்கள் நித்தியாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு வரத்தையும் கேட்டிருக்காங்க. இதனால மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி அன்னைக்கு பரமபதத்தின் வடக்கு வாசலை அதாவது சொர்க்க வாசலை திறந்து அதன் வழியா அசுரர்கள் பரமபதத்துல சேர்த்து கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு விரும்பி பகவானே தங்களுடைய ஆலயங்களுடைய விக்கிரக வடிவில பிரதிஷ்ட செஞ்சு மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி அன்னைக்கு தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை உற்சவமா கடைபிடிக்கணும், அன்று ஆலயத்துடைய சொர்க்கவாசல் வழியா எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியா வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் அப்படின்னு வரத்தை கேட்டிருக்காங்க. பரம தயாளனாகிய பகவானும் அவங்க கேட்டபடியே வரத்தையும் கொடுத்திருக்காரு. ஏகாதசி அப்படின்னு சொன்னா அதுக்கு 11 அப்படின்னு மற்றொரு பொருளும் இருக்காம, அதாவது ஞான எந்திரம் 5, கர்ம எந்திரம் 5, மனம் 1 என்னும் 11 பகவானிடம் ஈடுபடுவதே இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த நாள்ல அதாவது இந்த சர்வ ஏகாதசி தினத்தன்னைக்கு பகவானை மட்டுமே நினைச்சு அவருடைய புகழப்பாடி விரதம் இருந்தோம் அப்படின்னா மனக்கவலைகள் எல்லாம் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னே சொல்லலாம். விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளா பார்க்கப்படுற இந்த சர்வ ஏகாதசி தினத்தன்னைக்கு நாமளும் நம்ம வீட்டுல விஷ்ணு பகவான நினைச்சு வீட்டுல விரதம் இருந்து விஷ்ணு பகவானுக்கு பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா சுகமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மட்டும் இல்லாம இந்த விரதம் இருக்க விரும்பறவங்க மாலை நேரத்துல பக்கத்துல இருக்க பெருமாள் கோவிலுக்கு போய் அங்க இருக்க விஷ்ணு பகவான தரிசனம் செஞ்சோம் அப்படினா மனதுக்கு அமைதியும் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படினு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சர்வ ஏகாதசி தினத்தன்னைக்கு நம்ம வீட்ல எப்படி எளிமையான முறையில பகவானுக்கு விரதம் இருந்து வழிபடணும் அது மட்டும் இல்லாம இந்த சர்வ ஏகாதசி தினத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.